Iyan, ready saman? Nang? Ninge. Clear-ah தெரியல. நல்லா ஓரளவு தெரியுது. வரலாம் இப்ப கூட வரலாம் பண்ணிட்ட வந்ததுக்கு ஒரு யானையை தாங்க பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்கு. சேச்சே அப்படியே ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன் நீ அப்படியே வாண ஒன்றும் சாப்பிட்டுற மாட்டேன். க்ளோ ஸ்லோ பாத்தியா தண்ணி நிற்கும் பள்ளம் திடீர்னு ஒரு பெண்டு வருது ஆமா பாகுபலி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படம்லாம் அங்கே தான் எடுத்தாங்க அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் அந்த அந்த சிவனை தூக்கிட்டு போவான் தெரியுமா சிவன் சிவன் அது இங்கே தான் எடுத்தது அது இன்னும் ரெண்டு மூணு படம்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க பிரேக்க பிடிங்க யானை ஓதக்கிறதுக்கு முன்னாடி பா வாய்க்குள்ள பூரா பூச்சியா போகுது நான் போச்சு ஆறுன்னு போச்சு என்னோட செம்மையா இருக்கலண்ண நீ சொன்ன உங்கள்ட கேட்ட பாத்தியா என்னைய செப்பல்ஸ்லேயே நான் அடிச்சுக்கணும் என்ன கேட்டாது ஆண்டி ரிசர்வ்டா இருக்கு 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 ரிசர்வ் 2 லிட்டர் இருக்குல்ல நம்ம வண்டி ரிசர்வ் விழுந்துருச்சுங்க எனக்கு தெரிஞ்ச நீ ஒரு 80 கிலோமீட்டர் தான் போகும் ஒரு 80 நான் 80 கிலோமீட்டர் அடி ஓட்டியிருக்கேன் ரிசர்வில் நீ ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாமா நல்லா இருக்கு
அவனையும் நிறுத்தானுங்க. ஃபோட்டோ எடுக்கலாமா? மலையாளத்தில் கேட்டாங்க தெரியல. அதான் நல்லா இருக்குண்ண. அவங்க எடுத்தார சொன்னாங்க, நம்மளே எடுத்தார சொல்றாங்க. அவங்களே வேணான்டாங்களாமா? வேணாம் நீங்க போங்க அப்படின்ட்டாங்களாமா? ஓ சூப்பரா இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குண்ணே. நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன், அந்த வீடியோ அவங்க ஷேர் பண்றேன், அந்த வீடியோவில் போய் பாரு. இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆ பாருங்கண்ணா, வீட்டில் போய் பொறுமையாக உட்காந்து என்னோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே பாரு. நான் வண்டி வாங்கினதா? சரி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சரி சரி நான் வண்டி வாங்கின கதையை சொல்கிறேன் கேளுங்க. இல்லை இல்லை நான் டிப்ளமோ படிக்கும் போது தான் வண்டி ஓட்டியே பழகினேன். அது வரைக்கும் எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது. ஸ்கூட்டி இந்த மாதிரியெல்லாம் ஓட்டணும்னு வச்சுக்கவே, கீர் வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது. என் ஃப்ரெண்டு நான் உன்னே உன் பேர் தான் நவீன் தான், அவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தியா வண்டி ஓட்டவே. ஆ நீ அதான் நவீன் பேர் வச்சுங்களா சொல்லி தருவாங்களாமா நடியா? சரி ஆ ஆமாண்ணே உண்மையாக தான். நீ ஒரு இடத்துல இப்படி தான் வண்டி ஓட்டணும் அப்படி இப்படியே சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தருவியா? நானும் அவனும் நிறைய பக்கம் போய் கீழேயே விழுந்திருக்கோம். நானும் அவனும் போய் நிறைய பக்கம் கீழெல்லாம் விழுந்திருக்கோம். சரியா நிறைய பக்கம் போய் கீழே விழுந்திருக்கோம். ஆ சரி எனக்கு அப்புறம் வண்டி எல்லாருமே எத்தனை நாள் தான் ஓசை கேட்டு எடுக்க முடியும்? நீயே உங்கள்கிட்ட எத்தனை நாளைக்கு ஓசை கேட்டு எடுக்க முடியும்? வண்டி கொடுங்க வண்டி கொடுன்னு. அப்படினாலும் எனக்கு ஒரு வண்டி வாங்கினா ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக லாக்டவுன் போட்டானுங்க அந்த டைமிங்கில். சரி எப்படியாச்சும் காசு இந்த லாக்டவுனில் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி சேர்த்து வச்சே அப்போ லாக்டவுன்லேயே செலவாயிடுச்சு எல்லா காசுமே. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வாழ்ப்பாறேன். அப்பப்போ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வெளியே வரேன். அதாவது இத்தனை நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்தவன் நான், அப்போ தான் வாழ்ப்பாறை வரேன் ஃபஸ்ட் டைமு. அது NS 200, ஒரு அண்ணா ஒரு வண்டியில் நான் அந்த அண்ணன் மொத்தம் மூணு வண்டி, ரெண்டு எஃப்ஜெட்டு ஒரு NS 200. NS பார்த்தீங்கன்னா அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரியா சரி ஓகே நம்ம NS எடுத்துடலான்னு அது காசு ஏற்றியப்போ ஒரே ஒரு வண்டி வாங்கினோம், நான் நல்ல வண்டியாக வாங்கிடலாம்னு சொல்லிட்டு காசு ஏற்றி வச்சுட்டே இருந்தேன். அப்போ கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை என்னாச்சுன்னா இந்த காசெல்லாம் வீட்டுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் மறுபடியும் நான் டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றி வச்சேன். ஒரு 60,000 சேர்த்தி வச்சேன். அந்த 60,000 நான் வண்டி எடுத்தேன் செகண்ட் ஹேண்டில். அதாவது 2020 நினைக்கிறேன், 2021 நினைக்கிறேன். சரியா நான் 60 ரூபா கட்டி நான் வண்டி எடுத்தேன், மீதி 30 ரூபா இஎம்ஐ போட்டேன். வலிக்குதா? வலி பசிக்குதா? எனக்கு லைட்டாக பசிக்குது. இன்னைக்கு காலையில் டீ கூட குடிக்கல நாம. ஆ பின்னாடி உட்காந்துருந்தா அது ஒரு கஷ்டம் தான் என் வண்டியில். தெரியுண்ணா வரேன். இவரு கட்டும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களே அப்படியே யானை தான் கத்துதோ நினைச்சிட்டு இருக்க, ஆனா பார்த்தா இவரு தான் கத்துறாரு பின்னாடி இருந்து. அம்மா ஐயோ முட்டாம வானானோ.
இதோட சாணம் பாரு. நோ இதெல்லாம் எருமையே இல்ல. நீ பேராமை படத்துல நீ நடிச்சிருக்கல ஜெயம் ரவி கசரோ. இங்க நிக்கலாமா? நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்காக நிக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே நிப்பாட்டக்கூடாது. நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக கூட நிற்கிறாங்க. ஃபைன் போட்டுருவாங்க இங்கெல்லாம் நின்னிங்கன்னா. சரி, நான் சும்மா 2 செகண்ட்ஸ் மட்டும் நின்னேன். அது பின்னாடி வந்து நிப்பாட்ட வேண்டாம் சொல்கிறாங்க. போயிட்டே இருங்க, நிற்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்ணா டைம் எவ்வளோ? ஆ, ஹூ, 10 மினிட்ஸ். பார்த்தினா யூரின் பிரேக் போட்டிருக்கோம். பட் நம்ம இண்டிகேட்டர் பார்த்தீங்களா, உடஞ்சிருச்சு. எரியுதுண்ணே, எரியுதுண்ணே, விடு விடு விடு, அப்படியே விடு. இப்போ பார்த்தீங்கன்னா நவீன ஓட்ட போகிறாரு. நல்லபடியாக ஓட்டு. ஹெல்மெட் போடு, ஹெல்மெட் போடு, ஹெல்மெட் போடு. ஹெல்மெட் போடணும். செல்வம் செல்வம், பாய் பாய். பசிக்குது பசிக்குது, போ போ. அம்மா, ஐயோ, ஆ, அடிச்சு சார். ஆரா வீடியோ தெரியுதா? தெரியுது தெரியுது. அம்மாடி ஓகே, வழி கேட்குறாங்க. அதான் நாம் வழி கேட்டிருக்கோம். என்ன சொன்னாங்க? ஆ, 24 கிலோமீட்டரா? என்ன மனோஜ்? அப்பா பார்க்கவே ஏ, நீங்க வண்டி வருது கசரா. என்னாச்சு? ஓ, பயங்கரமா இருந்து ஒயிட் கலர். நம்மளால அப்படி அடிச்சுட்டு
சண்டை சண்டை போன நவீனா அண்டோட் எனக்கு அதே தான் ஹார்டா இருக்கு பின்னாடி சீட்டு ஆமா தண்ணி தெரியுது அம்மா இவர் அழுத்தி பிடிக்கிற பார்த்தா பின்னாடி வர்றது ரெண்டுமே கேட்க மாட்டேது நான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஆறு நடிச்சு வரான் வரீங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்படி இப்படி சரி மூடிட்டு செம சூப்பரா இருக்கு இதுல அங்கிருந்து வர தனியா ரெண்டு சைடுல இருந்து வருது பயங்கரமா இருக்கு இந்த அங்கிருந்து தண்ணி வருது ரே அங்கிருந்து வருது எல்லா சைடும் வருது தண்ணி தண்ணி வருது இங்கிட்டு வருது பாரு இங்க தண்ணி இப்படி வருது பாரு அது அங்க ஒரு மலை இருக்குல்ல சென்டர்ல அம்மா சூப்பராக இருக்குது என்ன கிளம்புவோமா இப்போ நமக்கு வந்திருந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அங்கேருந்து கிளம்பி நான் வரத்தி தான் போகலாமா போகலாம் போகலாம் ஓ நிப்பாட்டி இது பண்ணிட்டு போகணுமா ஓகே நீ நில்லை அப்படியே இரு டிக்கெட்டுங்க போலாம் 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 ம் போலாம் அங்கே வாங்கின பில்லை பார்த்தீங்கன்னா இங்கே கியூஆர் கோடு மூலிமா ஸ்கேன் பண்ணி அவங்க வந்துட்டாங்க இந்த
இந்த லொகேஷனுக்கு பார்த்தினா ரீச் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நான் நால பார்க்கிங் பண்ணிட்டு இதுதான் வாட்டர் ஃபால்ஸ். ஓ அப்படியா, வாட்டர் ஃபால்ஸ் ஆனா இது 5.5 கிலோமீட்டர் இல்ல அதிரபள்ளிக்கு அங்கட்டு போ 0.5 கிலோமீட்டர் இது அதிரபள்ளி வாட்டர் ஃபால்ஸா இது வேற ஏதோ காட்டுது சுவாங்க போனாடி அந்த ஃபால்ஸ் போனால் பயங்கரமாக இருக்கும், இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும்.